கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆண்டர்பிரினாரியல் டேட்டாபேஸில் 5% வந்து பெண்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 8 மில்லியன் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இந்தியாவில் இருக்கிறதாக ஒரு தகவல். அப்படின்னா 80 லட்சம் விமன் வந்து தொழில் முனைவோராக இந்தியாவில் இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயே வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் அங்கே செட்டில் ஆகிப்பீங்க. மறுபடியும் ஆனால் அவங்க பேஷனை வெளில கொண்டு வரணுன்ற ஆசையோடு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதை எப்படி செய்யணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது. ஏன்னா கேப் விட்டாச்சு இல்லையா. அந்த கேப்பை நீங்கள் வந்து மாம் அட் ஹோம்வொர்க் உடைய நீங்கள்லாம் என்ன பண்ணலாம்னா, இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு 3 to 6 months ஒரு அழகான பிசினஸ் பிளான் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே வரும்போது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் ஒரு கான்ட்ரிபியூட்டராக போக முடியும். ஒரு பொண்ணை படிக்க வைத்தால் அந்த குடும்பமே விருத்தியாடும் தமிழில் சொல்லுவாங்க. ஆனால் நீ புது மொழி என்னென்னா ஒரு பெண்ணை தொழில் முனைவராக மாற்றிட்டோம்னா அந்த கண்ட்ரியே அடுத்த லெவல் போயிடுறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஹாய் எவ்ரி ஒன், லீன் வித் ஷியா சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாரம் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நான் வந்து இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறது, இந்த வீடியோவை நான் வந்து விமன்காக டெடிக்கேட் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே இன்னொரு கோடி விரைவில் வந்து மார்ச் 8 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே IWD செலிப்ரேட் பண்ண போகிறோம். விமன் ஃபோக்ஸ்க்காக நான் இதை வந்து டெடிக்கேட் பண்ணுறேன். இந்த வருஷம் 2024 இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேக்கு வந்து என்ன தீம் கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஸ்பயர் அண்ட் இன்க்ளூஷன். We have to inspire women and they should be part of our fraternity in every other domains, not just about one domain. எப்படி வந்து இன்க்ளூசிவாக விமனை பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் ஃபோக்ஸ், விமன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, நாரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்காக ஒரு பில்லராகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அகைன் அவங்க ஒரு விமன். அவங்க பட்ஜெட் வந்துட்டு இடைக்கால பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது 4 விஷயம் சொன்னாங்க, யூத், MSME, ஃபார்மர்ஸ் அண்ட் விமன். ஸோ விமனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பல வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 30 crore விமனுக்கு வந்து யோஜனா லோன்ஸ், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து விமனுக்கு சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆண்டர்பிரினாரியல் டேட்டாபேஸில் 5% வந்து பெண்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 8 மில்லியன் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இந்தியாவில் இருக்கிறதாக ஒரு தகவல். அப்படின்னா 80 லட்சம் விமன் வந்து தொழில் முனைவோராக இந்தியாவில் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய குரோத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். விமன் பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகத்தில் இப்போ தான் நிறைய வந்து விமன் வந்து வெளியில் வந்து எம்பவர் ஆகி அவங்க வந்து ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சிங்க பெண்களாக நீங்கள் இப்போ முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க. அப்படி வரும்பொழுது ஆண்களாகிய நாங்களும் இந்த ஈகோசிஸ்டம், ஆண்டர்பிரினர் ஈகோசிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப கண்டியூசிவாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி அதை அணுகணும்னா, ஒரு சின்ன சஜஷனோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து எப்படி ஷாப்பிங் போவீங்களோ, எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவீங்களோ, அந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 பெண்கள் 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம். நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயே வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் அங்கே செட்டில் ஆகிப்பீங்க. மறுபடியும் ஆனால் உங்கள் பேஷனை வெளில கொண்டு வரணுன்ற ஆசையோடு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதை எப்படி செய்யணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது. ஏன்னா கேப் விட்டாச்சு இல்லையா. அந்த கேப்பை நீங்கள் வந்து மாம் அட் ஹோம்வொர்க் உடைய நீங்கள்லாம் என்ன பண்ணலாம்னா, நீங்களாம் ஒரு ஹோம் பிரனாஸ் தான். நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்துட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன மாதிரி புது விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்னோவேஷன் எப்படி போயிட்டுருக்கு, டெக்னாலஜி எங்கே போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் வேர்ல்டு எப்படி இருக்குது, கன்சம்ஷன் எப்படி இருக்குது. பெரிய பாப்புலேஷன் உள்ள நாடுன்றதுனால கன்சம்ஷன் அதிகம், பர்ச்சேஸ் பவர் அதிகமாக இருக்குது. எந்த மாதிரி பொருளை தேடி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நாம் எங்கே வந்து அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். நிறைய விமன் ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ் எங்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. நான் நிறைய பேருக்கு நிறைய சஜஷன்ஸ், அட்வைஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், லிங்க்ஸ், கனெக்ஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உட்காந்து பேசிட்டு ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஐடியாவை பண்ணால் இந்த மாதிரி ஒரு ட்ரேடு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாமா, இதெல்லாம் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இது யார் எந்த வேலையை செய்வது, நம்ம தனியாக செய்ய போகிறோமா கூட்டாக செய்ய போகிறோமா என்ற பல விஷயங்களை ஆலோசிச்சுட்டு, ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி என்ன, உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், ஒன்றொருத்தருக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், ஒருத்தர் சேல்ஸ் நல்லா வரும், ஒருத்தர் நல்லா பேச வரும், ஒருத்தருக்கு வந்து ப்ரொடக்ஷன் நல்லா வரும், ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நல்லா பார்த்துக்கலாம், ஒருத்தர் ஃபினான்ஸ் நல்லா படிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பல திறமைகள் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்கள் வெளியில் போட்டு பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணிட்டு, முதல்ல பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஷேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு மென்டார் பிடிங்க. நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு ஃப்ரெட்டர்னிட்டியில் இருப்பீங்க, ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் இருப்பீங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்கீங்கன்னா அங்கே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, அங்கே ஒரு சொசைட்டி இருக்கும், அங்கே ஒரு அசோசியேஷன் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கக்கூடிய ஒருத்தரோட நீங்கள் கனெக்ட் பண்ணி அவரை மென்டாராக கொண்டு வந்துட்டோம்னா. ஆனால் ஆண்டர்பிரினரை நீங்கள் மென்டாராக கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா அவர் டெய்லியும் இந்த வேலை பண்ணிட்டுருக்கார். அது விமன் ஆண்டர்பிரினர் தான், இன்னும் ஒரு ஈஸி கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு பர்சனல் கம்ஃபர்ட். அந்த விமன் ஆண்டர்பிரினரை ஒரு மென்டாராக கொண்டு வந்துட்டு ரெகுலராக நீங்கள் எவ்ரி வீக் உங்களுடைய அசோசியேஷனை மீட் பண்ணாலோ, உங்கள் வீட்டில் மீட் பண்ணாலோ, ஒரு காஃபி டீ சாப்பிட்டு மீட் பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேப்பரில் போட்ட டிஸ்ஜாயிண்டாக இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாமே கேதர் ஆகி ஒரு சிங்கிள் தாட்டாக வந்துடும், ஒரு பிஸ்னஸ் பிளானாக அது எவால்வ் ஆகும். அது சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ரொம்ப பெருசாக கூட யோசிக்கணும் அவசியமே கிடையாது. எஸ்பெஷலி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இஸ் எ வெரி பிக் இண்டஸ்ட்ரி, அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இல்லை உழைப்பு மட்டும்தான் தேவை, நேரம் தேவை. இதை ஒன்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த மென்டார் வச்சுட்டு கவர்மெண்ட் டிஐசி சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டரில் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர், எவ்ரி தமிழ்நாட்டுக்கு எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஐசி இருக்குது, ஜெனரல் மேனேஜர் இருக்காரு, அவங்க கீழே வந்து ஊழியர்கள் இருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களோட போயிட்டு நான் ஒரு விமன் ஆண்டர்பிரனராக நாங்கள் வந்து என்ன பண்ணலாம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன, முத்ரா ஸ்கீம்னா என்ன, இந்த மாதிரி பல ஃபினான்ஷியல் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. விமன் ஆண்டர்பிரனருக்கு நிறையவே வந்து சலுகைகளும் உண்டு. இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு 3-6 மந்த்ஸுக்குள்ளே ஒரு அழகான பிஸ்னஸ் பிளான் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே வரும்போது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் ஒரு கான்ட்ரிபியூட்டராக போக முடியும். ஒரு நேஷனல் பில்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பொண்ணை படிக்க வைத்தால் அந்த குடும்பமே விருதியாடும் தமிழில் சொல்லுவாங்க கிராமங்களில். ஆனால் இன்னைக்கு புது மொழி என்னென்னா ஒரு பெண்ணை தொழில் முனைவராக மாற்றிட்டோம்னா அந்த கண்ட்ரியே அடுத்த லெவல் போய்டுறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஆனால் இதை நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வாரம் வேறு ஒரு டைட்டலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.